உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று அமெரிக்க தாலிபான் ஒப்பந்தம், ஆப்கானிஸ்தானில் அமைதியின் ஆரம்பமா, கோவிட் 19 உலகளாவிய தாக்கத்தால் சுமார் 2,800 பேர் உயிரிழப்பு, ட்ரம்ப் இந்திய வருகை, கூட்டறிக்கையின் கூறுகள், ஈரான் புரட்சிப்படை தளபதி சுலைமானி கொல்லப்பட்டது சரியே, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ உறுதி, ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் 20 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி உட்பட பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள். ஆப்கான் அரசுக்கும் தாலிபான் இயக்கத்திற்கும் இடையே அந்நாட்டில் கடந்த 18 ஆண்டுகளாக நடைபெறும் உள்நாட்டு போரில் அரசுக்கு ஆதரவாக அமெரிக்கா தமது படைகளை நிறுத்தி வைத்து தாலிபான் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. ஆப்கானிஸ்தான் மக்கள் சந்தித்த வன்முறை மற்றும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்டும் நோக்கத்தோடு இரு தரப்பினருக்கும் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்காவின் சார்பில் அதன் பிரதிநிதி ஜல்மே கலீல்சாத் மற்றும் தாலிபான் இயக்கத்தின் அரசியல் குழுவை சேர்ந்த பிரதார் ஆகியோர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோவின் முன்னிலையில் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அடுத்த 14 மாதங்களுக்குள் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறுவது, போர்க்கைதிகளின் பரிமாற்றம், ஆப்கானிஸ்தானில் அல் கைதா மற்றும் பயங்கரவாத இயக்கங்களின் செயல்பாடுகளை தடுப்பது, இம்மாதம் 10ஆம் தேதியன்று தாலிபானுக்கும் ஆப்கான் அரசுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளை தொடங்குவது மற்றும் தாலிபான் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளை விலக்கிக் கொள்வது ஆகியவை இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய கூறுகளாகும். இந்த ஒப்பந்தத்திற்கு முன்பு பல மாதங்களாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு ஊடே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அமெரிக்காவிற்கும் தாலிபானுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளின் காரணமாக இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இனி வாய்ப்பே இல்லை என்று கூறி அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து வெளியேறுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். எனினும் இந்த முடிவு அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும் என்ற காரணத்திற்காக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. அமெரிக்காவிற்கும் தாலிபானுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தோஹா சென்றடைந்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்தியாவின் பிரதிநிதியாக கத்தார் நாட்டிற்கான இந்திய தூதர் பி குமரன் பங்கேற்றார். தாலிபான் உடனான பேச்சுவார்த்தைகளில் இந்தியா அதிகாரப்பூர்வமாக பங்கேற்பது இதுவே முதல் முறையாகும். அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு வந்திருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி உடனான பேச்சுவார்த்தைகளில் தாலிபான் அமைதி ஒப்பந்தம் பற்றி விவாதிக்கப்பட்டது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தோஹாவில் கையெழுத்தான ஒப்பந்தம் பற்றி பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ், இந்த ஒப்பந்தத்தின் பயனாக ஆப்கானிஸ்தானில் வன்முறை கட்டுப்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்றார். இதுகுறித்து பேசிய நேட்டோ பொதுச் செயலாளர் ஸ்டோல்டன்பர்க், ஆப்கானிஸ்தானிற்குள் ஒன்றாக சென்றோம், ஒன்றாக இருந்தோம், உரிய நேரம் வரும்போது ஒன்றாக வெளியேறுவோம் என்றார். ஒப்பந்தம் குறித்து வெள்ளை மாளிகையில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்றார். மேலும் அந்நாட்டில் வன்முறை திரும்புமே ஆனால் முன் எப்போதும் இல்லாத வகையில் அங்கு அமெரிக்கா செல்ல வேண்டியிருக்கும் என்றார். அமெரிக்காவிற்கும் தாலிபானுக்கும் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தானில் நிரந்தரமான அமைதிக்கு வழிவகுக்குமா, அல்லது ஒப்பந்தத்தின்படி அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறிய பிறகு பயங்கரவாத நடவடிக்கைகளை புதுப்பிக்கும் முயற்சியில் தாலிபான் ஈடுபடுமா, 1996ஆம் ஆண்டு நடந்தது போல் மீண்டும் தாலிபான் ஆப்கானிஸ்தானின் பெரும் பகுதியை கைப்பற்றி தனது செல்வாக்கை அதிகரித்துக் கொள்ளுமா, ஆப்கான் மக்கள் நிரந்தரமான அமைதி காற்றை சுவாசிப்பார்களா என்ற கேள்விகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க பாதுகாப்பு படைகள் வெளியேறியதை தமக்கு சாதகமாக வரும் அதிபர் தேர்தலில் அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்திக் கொள்வாரா என்பது மற்றொரு முக்கியமான கேள்வியாகும். இவை அனைத்திற்கும் விடைகாண பல மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டியிருக்கும். சீனாவில் தொடங்கி 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் வேகமாக பரவி வரும் கோவிட் 19 வைரஸின் தாக்கத்தால் 2,800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து உலக சுகாதார அமைப்பு இந்த வைரஸின் தாக்கம் மிகவும் அபாயகரமானது என்று கூறியுள்ளது. அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவிட் 19 வைரஸ். ஐரோப்பியாவிலேயே இத்தாலி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தென் அமெரிக்க நாடுகளிலேயே பிரேசில் மற்றும் மெக்சிகோ நாடுகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. சீனாவுக்கு வெளியில் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது தென்கொரியா.
இங்கு 500 மேற்பட்டோர் இவ்வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று ஈரானில் COVID-19 வைரஸின் காரணமாக 200 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்க கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் ஈரான் அதிபரின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பொறுத்தவரை 34 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் துணை அதிபரும் இவ்வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளார். COVID-19 வைரஸ் தாக்குதல் பரவியதற்கு சீனாவும் ஈரானும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளும் தங்கள் நாட்டில் நிகழ்ந்துள்ள வைரஸ் தாக்குதலின் முழு உண்மைகளையும் வெளியிடாமல் மூடி மறைப்பதாகவும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு அந்நாடுகளே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து மேற்கொள்வதாக இருந்த ராணுவ கூட்டு பயிற்சி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் இந்த பயிற்சி ஒத்திவைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. நடுக்கடலில் ஆடம்பர கப்பலில் கொரோனா வைரஸ் தாக்குதலினால் சிக்கி தவிக்கும் பயணிகளுக்கு உதவி புரிவதற்காக சென்ற 2 ஜப்பானிய அதிகாரிகளுக்கு நோய் தாக்குதலுக்கான அறிகுறி தென்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போதிய பாதுகாப்பு உபகரணங்களுடன் சென்ற இந்த அதிகாரிகளுக்கு எவ்வாறு நோய் தொற்று ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 வைரஸ் தொற்று காரணமாக சீன நாடாளுமன்ற அமர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டு கடற்பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சொகுசு கப்பலில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டவர்களில் பலருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி இருப்பது தெரிய வந்துள்ளது. கப்பலில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் இது தெரிய வந்துள்ளது. சீனாவில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ பணியாளர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் வகையில் ரஷ்யாவில் மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் பார்வையாளர்களை ஈர்த்தன. கைக்கு கை, இதயத்திற்கு இதயம் என்ற தலைப்பில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டன. ஒவ்வொரு ஓவியமும் சீனா மற்றும் ரஷ்ய மக்களின் நட்புறவை வெளிப்படுத்துவதாகவும், இந்த ஓவியங்கள் விரைவில் சீனாவின் ஊஹான் நகரத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் பிரம்மாண்டமான திருவிழாவின் இறுதிக்கட்ட நிகழ்வு கொரோனா வைரஸ் பாதிப்பால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பிரான்ஸ் இத்தாலி எல்லையில் அமைந்துள்ள நைஸ் நகரில் ஆண்டுதோறும் நைஸ் கார்னிவல் எனப்படும் உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டமான திருவிழா நடைபெறும். COVID-19 வைரஸ் தொற்று நோய் உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் இவ்வேளையில் இதற்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த தடுப்பு மருந்து விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு உயிரிழப்பு படிப்படியாக குறைவதற்கான நிலை ஏற்பட வேண்டும் என்பதே அனைவரின் அவா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் இந்திய பயணம் உலக நாடுகளாலும் ஊடகங்களாலும் மிகவும் உன்னிப்பாக கவனித்த ஒரு நிகழ்வாக அமைந்தது. புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியோடு அதிபர் டிரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமான கூட்டறிக்கையை வெளியிட்டது. அதிபரின் இந்திய பயணம் இருதரப்பு இராணுவ உறவுகளை வலுப்படுத்தியிருப்பதாகவும் அதிபரின் வெள்ளை மாளிகை நிர்வாகம் தெரிவித்தது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வலுவான பொருளாதார ஒத்துழைப்பின் மூலம் இரு நாடுகளும் பயனடைவதோடு முதலீடு மற்றும் வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்றும் இக்கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இந்திய இராணுவத்திற்கு தேவையான அபாஷே மற்றும் கடற்படைக்கு தேவையான ரோமியோ உள்ளிட்ட அதிநவீன ரகங்களை சேர்ந்த 30 ஹெலிகாப்டர்கள் உட்பட $3 பில்லியன் மதிப்பிலான இராணுவ தளவாடங்களை அமெரிக்கா வழங்கும் என்று இக்கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க இராணுவத்தின் அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் உறுதி கூறப்பட்டது. இந்திய இராணுவம் வலுவாக இருப்பது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே இந்தியாவில் அண்மையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் இந்தியாவிற்கு அமெரிக்கா எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்தது என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், இந்தியா அமெரிக்கா ஒத்துழைப்பிற்கு எப்போதும் தமது நாடு முன்னுரிமை வழங்குவதாக தெரிவித்தார். இந்தியாவில் அகமதாபாத், ஆக்ரா, தில்லி ஆகிய இடங்களில் அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவும் அமெரிக்காவும் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்றும், இந்த பாரம்பரியமே இரு நாடுகளையும் ஒன்றாக இணைத்துள்ளது என்றும், பரஸ்பர நலன்களை பகிர்ந்து கொள்ளவும் வழிவகுத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அதிபர் டிரம்ப், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தலைமையில் இந்த உறவு வருங்காலத்தில் மேலும் வலுவடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மொத்தத்தில் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே வர்த்தக உறவுகளை பொறுத்தவரை பதற்றம் நிலவி வரும் சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்திய பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டுமல்லாது, இந்தோ பசிபிக் பகுதியில் சீனா ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும் வேளையில் அதிபர் டிரம்பின் பயணமும் இந்திய பிரதமரோடு அவர் நடத்திய பேச்சுவார்த்தைகளும் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன.
வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவுகள் தற்போதைய நிலையிலேயே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், உலக அளவில் பெருகி வரும் சீனாவின் செல்வாக்கை கட்டுப்படுத்தவே அமெரிக்கா இந்தியாவுடனான உறவுகளை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். அது மட்டுமல்லாமல், அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கும் இத்தருணத்தில் சீனாவை எதிர்கொள்வதற்காக அதிபர் டிரம்ப் எடுத்து வரும் முயற்சிகள் அவரது தேர்தல் பிரச்சாரத்தில் அவருக்கு சாதகமாக அமையும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவோடு நட்பு பாராட்டும் அதே நேரத்தில் நீண்ட எல்லை பகுதியை கொண்ட அண்டை நாடான சீனாவுடனான உறவுகளை இந்தியா மிகுந்த கவனத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது அவசியமாகிறது. மலேசியாவில் மகதிர் முகமது பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்ததை அடுத்து அந்நாட்டில் நிலவும் அரசியல் நெருக்கடி அடுத்த கட்டத்தை எட்டியது. இந்நிலையில் மலேசியாவின் புதிய பிரதமராக அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் முஹிதீன் யாசின் பதவியேற்றார். 72 வயதான முஹிதீன் யாசின் மலேசிய நாட்டின் 8வது பிரதமர் ஆவார். முன்னதாக அரண்மனையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு முஹிதீனுக்கே இருப்பதால் அவரே சட்டப்படி பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முஹிதீன் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக தெரிவித்தார். முன்னதாக 94 வயதான முஹிதீன் முகமது தனது ராஜினாமா கடிதத்தை மன்னரிடம் கொடுத்தார். அதையடுத்து மலேசியாவில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டது. மஹிதீர் முகமது கடந்த 2018 இரண்டாவது முறையாக மலேசிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். மக்கள் நீதி கட்சியின் தலைவராக இருக்கும் அன்வர் இப்ராஹிம் மற்றும் மஹிதீர் இடையே ஆட்சி செலுத்துவதில் 2018 ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த வாரம் தனது கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். தனது வாரிசாக அன்வர் இப்ராஹிமை நியமிக்க எதிர்ப்பு எழுந்ததால் மஹிதீர் இந்த முடிவை மேற்கொண்டதாக தெரிகிறது. தற்போது முஹிதீன் யாசின் மலேசிய பிரதமராக பதவியேற்றிருப்பது சட்டவிரோதமானது என்று முன்னாள் பிரதமர் மஹிதீர் முகமது குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் புதிய பிரதமர் பொறுப்பேற்றிருப்பதால் மலேசியாவில் கடந்த சில நாட்களாக நீடித்த அரசியல் குழப்பம் முடிவுக்கு வந்துள்ளது. ஈரான் புரட்சிப்படை தளபதி சுலைமானி அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டது சரியே என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் குழுவின் முன்பு வாக்குமூலம் அளித்த அவர் எதிர்காலத்தில் பல அமெரிக்கர்களை கொல்ல சுலைமானி திட்டமிட்டிருந்ததாக கூறியுள்ளார். சிரியாவின் இட்லிப் பகுதியில் சிரியா இராணுவம் மேற்கொண்ட விமான தாக்குதலில் துருக்கி படையினர் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்மையில் சிரியாவின் இட்லிப் பகுதியில் துருக்கி தாக்குதல்களை நடத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை தொடர்ந்து துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். கடந்த 1 காலமாகவே வடமேற்கு சிரியா பகுதியில் துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையேயான தாக்குதல்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன. துருக்கியின் எல்லை பகுதிகளில் தங்கியுள்ள சிரியா நாட்டு அகதிகள் அண்டை நாடுகளான கிரேக்கம் மற்றும் பல்கேரியாவுக்கு செல்வதை தடுப்பதற்கான முயற்சிகளை துருக்கி மேற்கொள்ளாது என்று அந்நாடு கூறியுள்ளது. எனினும் கிரேக்க காவல்துறையினர் துருக்கி எல்லையிலிருந்து தங்களது நாட்டுக்கு வரும் அகதிகளை தடுத்து நிறுத்தும் முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து பேசியுள்ள கிரேக்க பிரதமர் மிட்சோடாக்கிஸ் சட்டவிரோதமாக தங்கள் நாட்டுக்கு வரும் எந்த அகதிகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். மேலும் இப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் அதிக அளவில் இருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார்.
சுவிட்சர்லாந்து தலைநகர் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐநா மனித உரிமை ஆணையத்தின் 43rd கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், உலகிலேயே அதிக அளவிலான மனித உரிமை மீறல்களாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள் இருப்பதாக தெரிவித்தார். பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதாகவும் மனித உரிமையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அமெரிக்காவின் மில்வாக்கி நகரில் மதுபான தொழிற்சாலை ஊழியர் திடீரென துப்பாக்கியால் சுட்டதில் பொதுமக்களில் 5 உயிரிழந்தனர். மதுபான தொழிற்சாலையில் 51 ஊழியர் துப்பாக்கியால் சுட்டவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. பின்னர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு அந்த நபரும் இறந்து போனதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்திற்கு உடனடி காரணம் என்ன என்பது தெரியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து பேசிய அதிபர் டொனால்டு டிரம்ப், இது மிகவும் கோரமான செயல் என்று கூறியதோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இலங்கையில் இவ்வருடம் டிசம்பர் மாதத்திற்கு முன்பாக நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முடிவு செய்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவராகவும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சமகி ஜன பாலவேகாயா கூட்டணியின் தலைவருமான பிரேமதாசா தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னின்று நடத்துவதோடு கொழும்பு தொகுதியில் இருந்து முதன்முறையாக போட்டியிடவிருக்கிறார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கேவும் கொழும்பு மாவட்டத்திலிருந்து போட்டியிடவிருக்கிறார். வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தன்னை முன்னிறுத்திக் கொண்டிருக்கும் பர்னி சாண்டர்ஸ் அக்கட்சியின் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவதை அக்கட்சியின் தலைமை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். பர்னி சாண்டர்ஸ் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது என்பதே ஜனநாயக கட்சி தலைமையின் நிலைப்பாடு என்றார் அவர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தலைமறைவாகியுள்ளார் என்று அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. மேலும் அவருக்கு வழங்கப்பட்ட பிணை ஆணையையும் அரசு ரத்து செய்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தலைமையில் நடைபெற்ற கேபினட் கூட்டத்தில் நவாஸ் ஷெரீப் தான் பெற்று வரும் மருத்துவ பரிசோதனை குறித்த தகுந்த மருத்துவ அறிக்கையை வழங்காததால் பிணை ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை மீறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அவர் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹாங்காங் புத்தக விற்பனையாளர் குய் மின்ஹாயின்கு சீன நீதிமன்றம் 10 சிறை தண்டனை விதித்துள்ளது. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த இவர் கடந்த 2015 தாய்லாந்தில் தலைமறைவாகி இப்போது சீன சிறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். உள்நாட்டு ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு தெரிவித்த குற்றத்திற்காக அவருக்கு இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5 காலத்திற்கு அனைத்து அரசியல் உரிமைகளும் பறிக்கப்பட்டுள்ளன. பெண் கல்வி ஆர்வலரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான மலாலா யூசுப்சாயோடு பருவநிலை மாற்ற விழிப்புணர்வு ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் உலக ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. உலகளவில் பேசுபொருளாக உள்ள இவ்விரு இளம் பெண்கள் தத்தம் துறைகளில் செய்துள்ள சாதனைகளால் இவர்கள் உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். எகிப்து முன்னாள் அதிபர் ஹோஸ்னி முபாரக் காலமானார். அவருக்கு வயது 91. கடந்த சில காலமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கெய்ரோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஹோஸ்னி முபாரக் கடந்த 1980 முதல் சுமார் 30 எகிப்து அதிபராக பதவி வகித்தார். 2011 நடைபெற்ற இராணுவ புரட்சியின் மூலம் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அரசுக்கு எதிராக புரட்சி செய்தவர்களை கொலை செய்ததாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படாமல் கடந்த 2017 விடுவிக்கப்பட்டார்.
நாடும் நடனமும் பகுதியில் இன்று டொபாங் நடனம் பற்றிய சில தகவல்கள். இந்தோனேஷியாவின் பாலி மற்றும் ஜாவா தீவுகளில் பல பாரம்பரிய நடன வகைகள் பிரபலமாக உள்ளன. மின்னும் வண்ணமும் வித்தியாசமான வடிவமும் கொண்ட இந்த நடன வகைகள் காண்போரின் கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்து படைக்கின்றன. இவற்றுள் ஒரு முக்கியமான நடன வகையாக உள்ளது டொபாங் நடனம். இதில் பங்கேற்பவர்கள் முகமூடிகளை அணிந்தவாறு புராண கதைகள் மற்றும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்துவதே இக்கலையின் சிறப்பாகும். இவர்கள் காகிதம் மற்றும் மரத்தினால் தயாரிக்கப்பட்ட முகமூடிகளை அணிந்தவாறே மேடையில் தோன்றி பல பாத்திரங்களை சித்தரித்தவாறு வலம் வருகின்றனர். டொபாங் நடனம் பாலி மற்றும் ஜாவா தீவுகளில் நடைபெறும் பல்வேறு கோவில் திருவிழாக்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் ஒரு முக்கிய கலை நிகழ்ச்சியாக உள்ளது. ஈரானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அண்டை நாடான துருக்கியில் 9 பேர் உயிரிழந்தனர். துருக்கி எல்லையொட்டி ஈரானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 6 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.7 அலகுகளாக பதிவானது. இதன் தாக்கம் துருக்கியில் எதிரொலித்தது. பல்வேறு கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் 4 குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். இதேபோல ஈரானில் 65 பேர் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 24 முறை பின் அதிர்வுகள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தோனேஷியா நாட்டின் பல பகுதிகள் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. தலைநகர் ஜகார்த்தாவில் அதிபரின் மாளிகை உட்பட முக்கிய பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் சுமார் 5 அடி உயரத்திற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஏராளமான வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியாவில் கிழக்கு பகுதியில் உள்ள மலுகு மாகாணத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 5.9 என்ற ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கத்தில் எந்தவித உயிரிழப்பு மற்றும் பாதிப்புகள் நடைபெறவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நடைபெற்ற கலைப்பொருட்கள் ஏலத்தில் மோனோலிசாவின் ஓவியம் 3.73 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது. பிரான்சைச் சேர்ந்த தெரு கலைஞரான இன்வேடர் பல்வேறு வகையான ஓவியங்களை வரைந்துள்ளார். கடந்த 2005 மொசைக் தரையில் அவர் வடிவமைத்த மோனோலிசா ஓவியம் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. இந்நிலையில் பாரிஸில் நடைபெற்ற ஏல நிகழ்ச்சியில் இந்த ஓவியம் 1.7 கோடி ரூபாய் வரை விற்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆச்சரியப்படும் வகையில் 3.73 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டது. ரஷ்யாவைச் சேர்ந்த நீச்சல் வீரர் அலெக்சி மொல்கனோவ் பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். 591 அடி ஆழத்தில் 180 மீட்டர் நீந்தி அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். பனிக்கட்டி நீருக்கு அடியில் அவர் 3 நிமிடம் நீந்தினார். ஏற்கனவே பல்வேறு வகையான சாதனைகளையும் அவர் படைத்துள்ளார். உலகின் மிகவும் செல்வாக்குள்ள குதிரை பந்தயம் சவுதி அரேபியாவில் நடைபெற்றது. 10,000+ பார்வையாளர்கள் போட்டியில் பங்கேற்ற குதிரைகளின் வேகத்தையும் ஆர்வத்தையும் கண்டு பாராட்டினர். இப்போட்டியில் முதல் பரிசு பெற்ற குதிரைக்கு $10 மில்லியன் பரிசு பொருளாக வழங்கப்பட்டது. சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் பல்வேறு விளையாட்டுகள் மீது கொண்டுள்ள ஆர்வத்தினால் குதிரை போட்டி பெரிய அளவில் நடத்தப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 10 அணிகள் பங்கேற்கின்றன. கோப்பையை வெல்வதற்கான இறுதிப் போட்டி சர்வதேச மகளிர் தினமான 8 தேதி அன்று நடைபெறவிருக்கிறது.
இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் 2007@gmail.com. Thank you.